ஹலோ வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம டைம் ட்ராவலை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நம்ம போட்டிருந்தோம் டைம் ட்ராவலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து டைம் ட்ராவல் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்களா, எனக்கு வந்து அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்காம வந்து நம்ப முடியாது. டைம் ட்ராவலை நம்புறதுக்குன்னு நிறைய கூட்டங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கிறாங்க. ஏன் ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து டைம் ட்ராவலை பத்தி நம்புற சில கூட்டங்கள்லாம் இருக்கிறாங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். விஷயத்தையும் நம்ம டைம் ட்ராவலை பத்தி நம்புற சில பேர்லாம் பார்த்துருக்கிறேன். டைம் ட்ராவல் யூஎஸ் அப்படிங்கும் போது இங்கே வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி சில மித்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் டேனியல் ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2033 இருந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, கிளைம் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து இதை யார் மூலியமா சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் டிராவலுக்கு பேர் போனவங்க வந்து அபெக்ஸ் டிவி தான். ஸோ அவங்க மூலியமா தான் கிளைம் பண்ணியிருக்காரு. அபெக்ஸ் டிவினாலே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த மித்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் தான் போடுவாங்க. அந்த டைம் டிராவல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி இந்த பையன் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயில் வந்து அமைச்சிருக்கிறான் அபெக்ஸ் டிவி வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நான் 2033 இருந்து வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில வந்து அபெக்ஸ் டிவிக்கு சென்ட் பண்ணியிருக்கான். எப்படி இந்த அபெக்ஸ் டிவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே சடனா அவனுக்கு அவனை போய் பார்த்து எப்படி நீ வந்த என்னென்னலாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ அபெக்ஸ் டிவிலே பொதுவாக வந்து டைம் ட்ராவலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, அந்த பையன் என்னென்னலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் 2033 வந்திருக்கிறேன், எனக்கு வந்து அப்போ 27 வயசு, ஏன் வந்து அப்படின்னு கேட்டும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய அப்பா அம்மா வந்து பார்க்க வந்தேன், என்னுடைய தாத்தாவெல்லாம் வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சரி, வந்தது அப்படி என்னடா நடந்துச்சு 2033 அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி, அதாவது இது வரைக்கும் ஹியூமன்ஸ் பார்க்க அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில வந்து நம்மலாம் இருப்போம். இப்போ நம்ம எப்படி போன்ஸ் தான் யூஸ் பண்றோம், அதாவது இங்க இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு பேசுறோம், ஆஸ்திரேலியாவுக்கு பேசுறோம், அந்த மாதிரி பேசுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இனிமேல் நீங்க ஒரு சிப்பு மாதிரி உங்க மண்டைக்குள்ள ஒரு பொருத்திடுவாங்க. அதாவது எல்லாருடைய பிரெயின்ஸ்லயும் சிப்பு மாதிரி ஒண்ணு பொருத்துவாங்க. ஸோ அந்த சிப்பு, அந்த சிப் மூலியமா நீங்க வந்து யாரு கூட வேணாலும் பேசிக்கலாம், எப்போ வேணாலும் பேசிக்கலாம். அதாவது நீங்க இங்க இருக்கீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்தியாவில் வேற ஏதாவது ஒரு இடத்துல யாரு கூட பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சிப் மூலியமா ஜஸ்ட் அதாவது நீங்க நினைச்சாலே போதும், வேணாலும் பேசிக்கலாம், நான் வந்து அவருடைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சாலே போதும், நீங்க உடனே பேசலாம். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிருக்கான். இந்தியாவில் வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, வாட்ச் மாதிரி ஒரு டிவைஸ் மாதிரி பொருத்திடுவாங்களா போதும், வந்து கேஷ் அளவுக்கு வந்து இப்போ நம்ம கேஷ்லாம் வந்து இது பண்றோம் இல்லையா. இப்போ கடையில போய் வாங்கினாலும் பணம் கொடுத்து தான் வாங்குவோம். அப்போ 2033 வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைசேஷனா ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம கேஷ் நான் இப்பவே இன்னொரு 5 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வாங்கின அந்த கரன்சிஸ் எல்லாம் கண்டிப்பா அழிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பிட்காயின், இத்தோரியம், இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி தான் அதிகமாக வந்து உலகத்தில் இருக்கு விஷயம் தான். ஸோ 2033 இன்னமும் அட்வான்ஸ்டாக போய் சிப் மூலியமாக நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பணமே நீங்கள் பார்க்க முடியாது. ஜஸ்ட் மோஸ்ட்லி இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாமான் வாங்குறீங்க, கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஜாமானுக்குள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கையில் இருந்த அந்த டிவைஸ் மூலியமாக நீங்கள் சொன்னாலே போதுமா, அந்த அவர் ஒரு டிவைஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த அவர் கையில் ஒரு டிவைஸ் வச்சுருக்காரு, அவருக்கு வந்து டிரான்சாக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நம்பர் மாதிரி இல்லை. பட் டைம் டிராவல் நம்பர் ஒரு கூட்டம் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் டைம் டிராவல் அப்படினாலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக், அதனால வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னலாம் கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கு நம்ம வந்து ஸ்பேஸ், அதாவது மார்ஸுக்கு வந்து எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது காசு இருக்கிறவங்கலாம் மார்ஸ்ல போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயம் வந்து எதோட ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல வந்து ஒரு பெரிய சிட்டியை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்கலாம், ஆனா அவன் வந்ததுக்கான சரியான கிளைம் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு டைம் டிராவலும் பாருங்களேன், வந்துட்டு எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு டைம் டிராவல் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நீ எப்படி வந்து டைம் டிராவல் பண்ணி 2033 பாருங்களேன் இருந்து 2020 வந்த அப்படின்னு கேட்கும் போது, இந்த பையன் ஒண்ணும் இல்ல, நீங்க 2033 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி டைம் டிராவலுக்குன்னு தனியா ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க வந்து காசு கொடுத்து பாஸ்ட்டுக்கு போகணுமா இல்ல ஃபியூச்சருக்கு போகணுமா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அப்படிதான், சரி நான் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து உள்ள போனேன், என்னுடைய அதாவது 2020 வரணும்னு ஆசைப்பட்டேன், ஜஸ்ட் உள்ள போய் அந்த இதுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்குமா, அந்த பாக்ஸ் போய் உட்காந்தோன்னா